தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு மளிகை, காய்கறி மற்றும் பழுது நீக்கும் கடைகள் திறக்கப்பட்டன. வேதாரண்யம் தாலுகாவில் மளிகை, காய்கறி, பெட்டி கடைகள் திறக்கப்பட்டன. 14 நாட்களாக வீடுகளில் முடங்கியிருந்த மக்கள் இன்று கடைகளுக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். ஊரடங்கில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கடலூரில் வாகன போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. பலர் தேவையின்றி வாகனங்களில் சுற்றியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்து போனது. சிவகங்கை மாவட்டத்தில் வங்கிகள் முன்பு வாடிக்கையாளர்கள் குவித்தனர். கூட்டம் அதிகமானதையடுத்து வரிசை கட்டி மக்கள் காத்திருந்தனர். சாலைகளிலும் மக்கள் சாதாரணமாக நடமாட தொடங்கியதால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு கடைகள் திறக்கப்பட்டு மளிகை, காய்கறி, பழ வியாபாரம் களை கட்டியதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது.